டீமு இல்லை கம்பெனி அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணும்போது இப்போ நம்ம கூட வந்து நம்ம சக ஊழியர்கள் 4-5 பேர் இருப்பாங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், எல்லோரும் நம்மள மாதிரி வேலைக்கு தானே வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஈக்குவலாக எடுத்துக்கிறதா, இல்லை அவங்க எல்லாரையும் விட நம்ம ஃபஸ்ட்டு போய் ஓடி இது பண்ணி ப்ரூவ் பண்ணணும், அப்படியே அட்ராக்ட் பண்ணணும், அந்த மாதிரி வந்து இழுத்து போட்டு வேலை செய்கிறதா? இது இந்த செயல் செய்யணுன்னா இப்போ ரெண்டுமே வந்து செயல் தான், தாட் பேஸ்டு செயல். இதில் எது வந்து பெஸ்ட்டு? இல்லை அதாவது இப்போது நம்முடைய இதில் வந்து எல்லாமே போட்டி பொறாமைகளோடு தான் இருந்துகிட்ருக்கு. உலகமே வந்து போட்டி போட்டு உழைக்கிறது, போட்டி போட்டு செயல்படுறதுங்கிற இதில் தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் அடுத்தவங்களுடைய கெடுக்காதபடி ஒரு போட்டியாக இருக்கட்டும், ஒரு ஆரோக்கியமான போட்டியாக வச்சுக்கிடுங்க. ஆரோக்கியம் நம்பர் ஒன்னாக வர்றதுக்கு பாருங்கள். இல்லை நான் ஃபஸ்ட்டு வர்ற மாதிரி வேலை செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படிங்கும் போதே அடுத்தவன் அதில் அதில் அடுத்தவனுக்கும் வந்து ஒரு அவன் எப்படியோ போட்டுங்கிற ஒரு எண்ணத்துக்காக செய்கிறது சரியில்லை. புரியல, உங்களுக்காக செய்யக்கூடாது. அதனால் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பெனிஃபிட்டோ கிடைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் நம்பர் ஒன்னாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இப்போ உயர்வு பதவி உயர்வு கிடைக்குது, பணம் வரவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆனால் அது யாரையும் பாதிக்காத அளவில் பண்ணலாம். இல்லை எனக்கு பதவி உயர்வு கிடைக்குது, இதெல்லாம் எனக்காக நான் செஞ்சுக்கிறதானே, அதனால தப்பு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு நீங்களும் முன்னேறணும் இல்லையா, நீங்களும் முன்னேறுங்க. அது அதுக்காக உங்கள் கையும் கட்டிப்பட வேண்டாம். நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸுன்னு சொல்லும்போதே அந்த மீதி இருக்கிறவன் செகண்ட் ப்ரைஸு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லும்போதே அவங்க சரியில்லை, இல்லை எனக்கு அடுத்து இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னேறது வந்து எதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு இல்லையா. நீங்கள் முன்னேறது வந்து நல்லதாக நல்லா முயற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிரேட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதனால் வந்து மற்றவங்களுக்குலாம் செகண்ட் கிரேட் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்கள உதாசீனப்படுத்துகிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் உயர்றதுக்குள்ள முயற்சியை பண்ணுங்கள். சரி, நீங்கள் அடுத்தவங்களுக்கு என்ன உதவி பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். சரி, அதுக்காக உங்க நீங்கள் நல்லா வசதியாக வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வசதி வாய்ப்பை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணலாம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுங்கள்.